வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் உங்கள் சிந்து. இந்த ஆண்டு ராயல் ஆஸ்திரேலிய விமானப்படையின் நூற்றாண்டு கொண்டாடும் ஆண்டு. 1921 ஆண்டு மார்ச் மாதம் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படைகளில் விமானப்பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது. அப்போதிலிருந்து இந்த 100 ஆண்டுகளில் ஒவ்வொரு விமானங்களை இயக்கிய ராயல் ஆஸ்திரேலிய விமானப்படை புத்தர் போல ஒரு சாத்வீக விமானப்படை என்று பலர் நினைத்திருப்பீர்கள். ஆனால் அவர்களும் அடித்து விளையாடியவர்கள்தான். ஒவ்வொரு மோதல்களிலும் தமது விமானங்களை ஈடுபடுத்திய விமானப்படை அது. ஆரம்பத்தில் 2 உலக யுத்தத்தின் போது ஆஸ்திரேலிய விமானப்படையின் குண்டுவீச்சு விமானங்கள் பிரிட்டனில் தளமமைத்து செயற்பட்டன. அந்த நாட்களில் ராயல் ஆஸ்திரேலிய விமானப்படையின் விமானங்கள் கண்காணிப்பு விமானங்களாகவும் செயற்பட்டன. ஆஸ்திரேலிய விமானப்படை தமது பகுதிகளில் நடத்திய வான்ராணுவ நடவடிக்கைகளை விட அதிகம் நடத்தியது ஐரோப்பாவில்தான். ஜெர்மனிக்கு எதிராக நடத்தப்பட்ட வான் தாக்குதல்களில் ராயல் ஆஸ்திரேலிய விமானப்படையின் விமானங்கள் ஒப்பீட்டு ரீதியில் மிக அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டன. மிக அதிக அளவில் என்றால் 2 உலக யுத்தம் முடிவுக்கு வந்தபோது ராயல் ஆஸ்திரேலிய விமானப்படையை சேர்ந்த 217,000 ஆண்களும் பெண்களும் ஐரோப்பாவில் யுத்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். அவர்களில் 10,562 பேரை தாக்குதல்களின் போது காப்பாற்ற முடியவில்லை. அதன் பின்னரும் ஆஸ்திரேலியாவுக்கு வெளியே ராயல் ஆஸ்திரேலிய விமானப்படையின் நடவடிக்கைகள் அதிகம் நடைபெற்றன. ராயல் பிரிட்டிஷ் விமானப்படையுடன் இணைந்து வடக்கு ஆப்பிரிக்காவிலும் மத்தியதரை கடற்பகுதியிலும் ராயல் ஆஸ்திரேலிய விமானப்படை விமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. அதன்பின் பெர்லின் வான்மீட்பு, கொரிய யுத்தம், மலேசியன் அவசரகால நிலைமை, இந்தோனேசிய மலேசிய மோதல், வியட்நாம் யுத்தம் என்று ராயல் ஆஸ்திரேலிய விமானப்படை விமானங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வெளியேதான் அதிக நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டன. சமீப காலத்தில் நடைபெற்ற இராணுவ நடவடிக்கைகள் என்றால் கிழக்கு டிமோர், இராக் யுத்தம், ஆப்கானிஸ்தான் யுத்தம் மற்றும் மத்திய கிழக்கில் அமெரிக்க விமானப்படையுடன் கூட்டாக பல நடவடிக்கைகள் என்று பெரிய பட்டியலே உள்ளது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பல்வேறு விமான ரகங்களை பயன்படுத்திய ராயல் ஆஸ்திரேலிய விமானப்படை தற்போது பிரதானமாக பயன்படுத்துவது அமெரிக்க விமானங்களைத்தான். முக்கியமாக அமெரிக்க தயாரிப்பு F-18 மற்றும் F-35 ரக விமானங்களை பயன்படுத்துகின்றார்கள். நூற்றாண்டு காணும் ராயல் ஆஸ்திரேலிய விமானப்படையில் தற்போது இருப்பது 259 விமானங்கள். அவற்றில் 110 விமானங்கள் தாக்குதல் விமானங்கள். விமானப்படையிடம் 110 தாக்குதல் விமானங்கள் உள்ளதாக தெரிவித்திருந்தோம். அவை 100% அமெரிக்க தயாரிப்பு F-18 மற்றும் F-35 ரக விமானங்கள் தான். மிக மிக சில ஐரோப்பிய தயாரிப்பு விமானங்களை ராயல் ஆஸ்திரேலிய விமானப்படை பயன்படுத்துகின்றது. ஆனால் அவை போக்குவரத்து விமானங்கள் மற்றும் வானில் எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் என்ற விதத்திலேயே பயன்படுத்தப்படுகின்றன. 100 ஆண்டுகளின் பின் இப்போது பார்க்கும்போது மிகவும் அமைதியாக தோன்றும் ஆஸ்திரேலிய கெங்காரு ஒரு காலத்தில் ஐரோப்பாவில் அதிக பாய்ச்சலை காட்டியது என்பதை அவர்களது 100 ஆண்டு நிறைவு விழாவில் நினைவு கூர்ந்து வாழ்த்தலாம்.